ஹாய் அறிவன், நான் ராம் பேசுகிறேன். நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து டெம்பரேச்சர் வந்து ரொம்ப அதிகமாகிட்டு இருக்குது, சூடு வந்து ரொம்ப அதிகமாகிட்டு இருக்குது. இதனால் வந்து ஹீட் ஸ்ட்ரோக் ஏற்பட்டு நிறைய பேர் வந்து இறந்துட்டுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நவி மும்பையில் ஒரு கவர்மெண்ட் ஃபங்க்ஷனில் லட்சக்கணக்கான பேர் வந்து கலந்துருக்காங்க. அதில் வந்து சூடுனால கிட்டத்தட்ட ஒரு 11 பேர் வந்து இறந்துருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஹீட் ஸ்ட்ரோக் தான் வந்து மெயினாக வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ அந்த ஹீட் ஸ்ட்ரோக் ஏற்பட்டது இதனால் இந்த ஹீட் சூடுனால வந்து வரக்கூடிய இந்த ஹீட் ஸ்ட்ரோக்கை தவிர்ப்பது எப்படி போன்ற பல விஷயங்களை வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ போகலாம். நவ மும்பையில் நடந்த ஒரு கவர்மெண்ட் ப்ரோக்ராமில் ஒரு 20 லட்சம் பேர் வந்து கலந்துருக்காங்க. அதில் வந்து பயங்கரமாக சூடு அதிகமாகி ஒரு 11 பேர் வந்து ஆன் த ஸ்பாட் வந்து இறந்துருக்காங்க ஹீட் ஸ்ட்ரோக்னால. ஸோ இது வந்து இன்சிடென்ட் வந்து மிகப்பெரிய கேள்விக்குறி வந்து ஏற்பட்டிருக்கு. அதாவது இந்தியாவில் வந்து இப்போ அண்மை காலங்களில் பார்த்தீங்கன்னா, நம்ம இதை பற்றி ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஹீட் வந்து வார்னிங், ஏர்லி ஹீட் வார்னிங் சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கு. அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், அதை போய் பாருங்கள். ஸோ அதை தொடர்ந்து வந்து எக்கச்சக்கமாக வந்து மக்கள் எல்லா இடத்துலையும் இந்தியா ஃபுல்லாக வந்து பயங்கரமாக வந்து சூடு அதிகமாக இருக்குது. இதை தொடர்ந்து ஹீட் ஸ்ட்ரோக் அப்படிங்கிற ப்ராப்ளம் வந்து மக்கள் மத்தியில் ரொம்ப அதிகமாகிட்டுருக்குது. ஸோ இந்த ஹீட் ஸ்ட்ரோக்கை வந்து தவிர்ப்பது எப்படி அப்படிங்கிறத பற்றி இப்போ ஒன்று நான் பார்க்க ஆரம்பிச்சு. ஸோ ஹீட் ஸ்ட்ரோக் வந்து தவிர்க்கிறதுக்கு முன்னாடி ஹீட் ஸ்ட்ரோக்னா என்னென்னு அப்படின்னு சொல்லி முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஹீட் ஸ்ட்ரோக் எப்போ வந்து ஒரு மனிதனுக்கு ஏற்படும் அப்படின்னு பார்த்தா, நம்ம பாடி வந்து நார்மல் டெம்பரேச்சர் வந்து 37.0°C. எப்போ வந்து இந்த டெம்பரேச்சரோட அதிகமாக 40°C மேலே வந்து பாடி டெம்பரேச்சர் அதிகமாகுதோ அப்போ வந்து ஹீட் ஸ்ட்ரோக் வந்து ஏற்படுது. ஸோ இப்போ வெளியில் வந்து சூடு அதிகமாக இருக்கா அப்படிங்கும்போது பாடி வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ரியாக்ட் பண்ணும். அப்போது இந்த கூலிங் மெக்கானிசம் வந்து ஆக்டிவேட் ஆகும். அதாவது வந்து வேர்க்கிறது, வேர்வை அப்படிங்கிறதே வந்து பாடியை கூல் பண்ணுறதுக்கான ஒரு சிஸ்டம் தான் அது. ஸோ இதனால் வந்து டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் ஆகும். எப்போ அது வந்து அது முடியாமல், அதாவது நீங்கள் வந்து ரொம்ப நேரம் வந்து ஹீட்டில் வந்து இருக்கிறீங்க, ரொம்ப நேரம் வந்து ஒரு க்ரௌடட் பிளேஸில் வந்து இருக்கிறோம், ஒரு கூலிங் இல்லாத இடத்துல வந்து இருக்கும் அப்படிங்கும்போது பாடியோட டெம்பரேச்சர் வந்து அது மீறி போய் 40°C வந்து தாண்டி போகும்போது தான் ஹீட் ஸ்ட்ரோக் வந்து ஏற்படுது. இந்த ஹீட் ஸ்ட்ரோக் வந்து ஏற்படுறதுக்கு பாடியோட டெம்பரேச்சர் கூலிங் சிஸ்டம் வந்து அதிகமாகுது. அது முக்கியமாக வந்து டீஹைட்ரேஷன் வந்து ரொம்ப அதிகமான முக்கியமான காரணம். இன்றைக்கி வந்து உடம்புல தண்ணி வந்து பற்றாக்குறமே இருக்கிறது, அதிகமாக வந்து வேர்வை வெளியே வருது. ஸோ இது வந்து கூலிங் சிஸ்டம் வந்து ஃபெயிலியர் ஆகும்போது தான் வந்து பாடி டெம்பரேச்சர் அதிகமாகி ஹீட் ஸ்ட்ரோக் வந்து ஏற்படுது. ஒரு மனிதனுக்கு வந்து வேர்க்குது அப்படிங்கிறது வந்து அது வந்து ஒரு நேச்சுரல் ப்ராசஸ், உடம்பை வந்து கூலிங் பண்ணுறதுக்கான ஒரு சிஸ்டம் தான் இந்த வேர்வை அப்படிங்கிறது. ஸோ வந்து இந்த வேர்வை சிஸ்டம் வந்து வேலை செய்யலை அப்படிங்கும்போது உடம்போட சூடு வந்து அதிகம், உடம்பு சூடு அதிகமாகும் போது என்னாவது வைட்டல் ஆர்கன்ஸான லிவர், கிட்னி, ஹார்ட்டு, பிரெயின் இதெல்லாம் வந்து பாதிக்கப்படுது. உடம்புல வந்து ஹீட் அதிகமாகும் போது பிரெயின் டிஷ்யூ வந்து டேமேஜ் ஏற்படுது. பிரெயின் டிஷ்யூ ஏற்படும் போது ஆக்சிஜன் லெவல் வந்து குறையுது. ஸோ இதனால தான் வந்து மயக்கம் போன்ற விஷயங்கள், அன்கான்ஷியஸ்னஸ், அப்புறம் வந்து ஹீட் ஸ்ட்ரோக்கு, ஸோ போன்ற பல விஷயங்கள் வந்து ஏற்படுது. பிரெயின் டிஷ்யூவில் வந்து ஆக்சிஜன் அளவு வந்து குறையும் போது அந்த செல்ஸ் வந்து பாதிப்பு ஏற்பட்டு ஹீட்டினால ஆக்சிஜன் அளவு வந்து குறையும் போது மயக்கமடைதல் போன்ற விஷயங்கள் வந்து ஏற்படுது. அதே மாதிரி வந்து டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹார்ட் ஃபெயிலியர் வந்து ஏற்படும். அதாவது வந்து ஆக்சிஜன் வரத்து வந்து குறையும் போது பிளட் ஃப்ளோவில் வந்து பாதிப்பு ஏற்படுது. அப்போ தேவையான அளவு ரத்த ஓட்டம் இல்லை அப்படிங்கும்போது ஹார்ட் ஃபெயிலியர் வந்து ஏற்படும். இதுக்கு வந்து மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் வந்து அதுக்கு பேர் கொடுக்குறாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஹார்ட் ஃபெயிலியரும் வந்து இந்த ஹீட் ஸ்ட்ரோக்னால வந்து ஏற்படுது. அதாவது சூரியனுக்கு வந்து அதிகமாக நம்ம எக்ஸ்போஸ் ஆகும்போது தான் வந்து ஹீட் ஸ்ட்ரோக் ஏற்படுது. அதுவே வந்து மனிதன் வந்து வேறுபடுது. சப்போஸ் வந்து ஒருத்தர் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு, அவுட் சைடில் வந்து ரொம்ப நேரம் வந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒருத்தராக இருந்தார் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து இந்த சூடு தாங்கக்கூடிய சகிப்புத்தன்மை வந்து அதிகமாக இருக்கும். அப்போ அவங்களுக்கு வந்து அந்த ஹீட் ஸ்ட்ரோக் லெவல், பாடி டெம்பரேச்சர் லெவல் வந்து வித்தியாசப்படும், தாங்கக்கூடிய அளவுக்கு வந்து சக்தி இருக்கும். இதே சாதாரணமான மக்கள் அப்படிங்கும்போது நம்ம ஏசிலேருந்து ஒர்க் பண்ணக்கூடிய பழக்கம் இருக்கிறவங்க, இல்லை வந்து வெயில் அதிகமாக வந்து ஃபேஸ் பண்ணாதவங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து சாதாரண ஒரு சூடே வந்து ஹீட் ஸ்ட்ரோக் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அப்போ மனிதனுக்கு மனிதன் அவங்க செய்யக்கூடிய வேலைகளும் பொறுத்து, அவங்களோட அடாப்டேஷனை பொறுத்து, எந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து இதுக்கு பழகப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது பொறுத்து ஹீட் ஸ்ட்ரோக் வர்றதுக்கான வேரியன்ஸ் வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் வந்து தெரியப்படுத்துகிறாங்க. ஹீட் ஸ்ட்ரோக் வந்து பொதுவாக இந்த கடற்கரை பகுதிகளில் வாழக்கூடிய மக்களுக்கு வந்து அதிகமாக ஏற்படும். இப்போ வந்து பாம்பே, சென்னை போன்ற பகுதிகளில் வந்து காற்றில் வந்து ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்கும், ட்ரைனஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது பாடியோட ஃப்ளூயிட் வந்து இன்டேக் ரொம்ப வேகமாக வந்து அது உரியப்படும். ஸ்வெட்டிங் வழியாகவோ இல்லை வந்து ரீஹைட்ரேஷன் வழியாகவோ வந்து இருக்கும். அப்போ அதனால் வந்து ஹீட் ஸ்ட்ரோக், அதாவது ஹீட் ஸ்ட்ரோக் வந்து கடல் பகுதிகளில் வாழக்கூடிய மக்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ ஒருத்தர் வந்து ஹீட் ஸ்ட்ரோக் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கான சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்தா, அவங்களுக்கு வந்து பேச்சு வழக்கையே வந்து மாறுபடும், அவங்க மூடு வந்து வேரியன்ஸ் ஏற்படும், மூச்சு முட்டல் வந்து ஏற்படும், வாந்தி வந்து ஏற்படும், தலை சுற்றல் வந்து ஏற்படும், அவங்களுக்கு வந்து கோவம் கோவமாக இருப்பாங்க, மூடு வந்து பயங்கரமாக வந்து சேஞ்சஸ் ஏற்படும், அப்புறம் வந்து மூச்சு முட்டல் அதிகமாக இருக்கும், ஹார்ட் பீட் வந்து இன்க்ரீஸ் அதிகமாகும். ஸோ இதெல்லாம் வந்து ஹீட் ஸ்ட்ரோக் இருக்கிறதுக்கான ஒரு சிம்டம்ஸ். அதாவது எக்ஸ்ட்ரீம் லெவலில் பார்த்தீங்கன்னா வந்து கோமா, ஈவன் வந்து டெத்து வரைக்கும் வந்து ஹீட் ஸ்ட்ரோக்னால ஏற்படுறதுக்கு
வாய்ப்பு இருக்கிறதா டாக்டர்ஸ் வந்து தெரியப்படுத்துறாங்க. சார், ஹீட் ஸ்ட்ரோக் வந்து வராமல் தடுக்கிறதுக்கு என்னென்ன வந்து ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா, ஒரு அதாவது நான் என்ன சொன்னதான், ஹீட் ஸ்ட்ரோக் வந்து மனிதனுக்கு மனிதன் வந்து எந்த அளவுக்கு அவங்களோட பாடி வந்து அந்த சூடை தாங்கும் அப்படிங்கிற பொறுத்தான் வந்துருக்குது. சாதாரணமாக வந்து எக்ஸசைஸ் பண்ணக்கூடியவங்க, இல்லை வந்து டெய்லி மார்னிங் ருட்டீனில் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறவங்க, வெளியில் யோகா பண்ணுறவங்க, இல்லை வாக்கிங் பண்ணுறவங்க, ரன்னிங் பண்ணுறவங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து ஹீட் ஸ்ட்ரோக்கை வந்து தாங்கக்கூடிய சக்தி வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்கும், ஏன்னா வந்து அவங்க ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு வந்து கம்பேரிட்டிவ்லி வந்து எக்ஸசைஸ் பண்ணாதவங்களுக்கு ஹீட் ஸ்ட்ரோக் வந்து அதிகமாக வந்து பாதிப்பு ஏற்படும். சரி, ஹீட் ஸ்ட்ரோக் வந்து வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன ப்ரிகாஷன் இருக்குன்னா, டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அதிகமாக வந்து தண்ணி குடிக்கணும், தண்ணி குடிக்கணும், அப்புறம் வந்து ஓவராக க்ரௌடட் பிளேஸில் வந்து இருக்கக்கூடாது, சூரிய வெளிச்சம் இல்லாமல் அதாவது நிழல் பகுதிகளை வந்து அந்த மனிதர் வந்து வச்சுருக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கணும். ஒருவேளை வந்து யாருக்காவது ஹீட் ஸ்ட்ரோக் ஏற்படுது அப்படின்னா உடனடியாக வந்து அவங்களை வந்து ஏர் கண்டிஷன், அதாவது கூலிங் பகுதிக்கு வந்து கொண்டு போகணும், நிறைய வந்து தண்ணி கொடுக்கணும், இல்லை வந்து மயக்கம் வராமல் இருக்கிறதுக்கு தண்ணியை வந்து தெளிக்கணும் அப்படின்ற போல பல விஷயங்கள் வந்து டாக்டர்ஸ் வந்து சொல்கிறாங்க. அது தேவையில்லாத நிறைய உடைகள் வந்து இருந்தது அப்படின்னாலும் அதுவும் வந்து சூடாக வந்து கலப்போம். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஹீட் ஸ்ட்ரோக்னால பாதிக்கப்பட்ட ஒரு மனிதர் வந்து இருக்காங்க, அவங்களுக்கு வந்து நீங்கள் முதல் இது பண்ணணும் அப்படின்னா முதல்ல வந்து அவங்களுக்கு தேவையில்லாத உடைகளை வந்து கலை எடுத்து விட்டுறணும், அப்புறம் வந்து அவங்களை கூலிங்கான பிளேஸில் கொண்டு போகணும், தேவையான அளவு வந்து தண்ணி குடிக்க கொடுக்கணும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் எய்ட். அப்புறம் வந்து தண்ணியை வந்து அவங்களுக்கு முதல்ல வந்து தெளிக்கணும், மயக்கமடையாமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது டாக்டர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அட்வைஸாக இருக்குது. ஸோ இப்போ சப்போஸ் வந்து ஹீட் ஸ்ட்ரோக் ஏற்படுது அப்படின்னா, இந்த ஐஸ் பேக் இல்லையா, ஐஸ் க்யூப் பேக், அதை வந்து எங்கே வந்து வேர்வாதிக்கணும், அதாவது கழுத்து பகுதிகள் கக்கத்தில், ஸோ இங்கெல்லாம் வந்து இங்கெல்லாம் வந்து நீங்கள் ஐஸ் க்யூப்ஸை வந்து வச்சு வேர்வை அதிகமாக சுரக்கக்கூடிய பகுதிகளில் வந்து ஐஸ் க்யூப் வைக்கணும், அப்போ வந்து சூடு தனியும் அப்படிங்கிறதும் டாக்டர் சொல்லக்கூடிய ஒரு முதல் உதவியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து கண்டிஷன் ரொம்ப அதிகமாக வருஷம் அது இம்ப்ரூவ் ஆகலாம் அப்படிங்கும்போது உடனடியாக வந்து டாக்டர்கிட்ட கொண்டு போய் இதுக்கான ட்ரீட்மெண்ட்டை வந்து முதலீடு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதும் டாக்டர்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து இப்போ நமக்கு தெரியப்படுத்தினாச்சு. அதாவது வந்து இந்த சூடு அதிகமாக இருக்கிற சமயங்களில் வந்து வெளியில் போகிறத வந்து முக்கியமாக வந்து தவிர்த்துடணும். ஸோ ஹீட் சமயங்களில் நீங்கள் முடிஞ்ச அளவு வந்து வீட்லேயே இருக்க பாருங்க, நிழல்லையே இருங்க, ஏசி இல்லைனா அட்லீஸ்ட் ஃபேன் காற்றுலையாவது இருக்கணும், அடிக்கடி வந்து தண்ணி குடிங்க, ஐஸ் எடுத்துங்க, ஐஸ் க்யூப் போட்டு தண்ணி குடிங்க. ஸோ இந்த மாதிரி வந்து உடம்பு கூலிங்காக வச்சுருக்கணும். ஸோ வந்து ஹீட் இருக்க அதிகமாக இருக்க பகுதியில், ஹியூமிடிட்டி இருக்க பகுதியில் வந்து அதிகமாக போக வேண்டாம், க்ரௌடட் பிளேஸ்க்கு வந்து போக வேண்டாம் அப்படின்றாங்க. ஸோ எல்லாம் தான் வந்து சொல்லக்கூடிய முக்கியமான அட்வைஸாக இருக்குது. ஸோ ஹீட் ஸ்ட்ரோக்கை வந்து தவிர்க்கிறதுக்கான வழிகளில் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் தெரியப்படுத்துகிறேன். ஸோ உங்களுக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ இப்போ சூடு அதிகமாக இருக்கிறதுனால ப்ரிகாஷன்ஸோடு இருக்க வேண்டிய நிலைமையில வந்து நம்ம இருக்கிறோம். ஸோ அதை உங்களுக்கு தெரியப்படுத்த நினச்சேன். வேறு உள்ள மீன் அடுத்த வீடியோ சந்திப்போம். பில்லாணி சாங் சைனிங் ஆஃப். மறக்காமல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் எவ்ரிவன், தேங்க்யூ, டேக் கேர், குட் நைட், பாய்.